பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மார்பின் நாடுகளில்
செல்ல தொலைந்து போனேன். என் உயிரின் வேர்கள் பிடுங்கிக் கொண்டு சென்ற பெண்ணே. அமுதா, கேட்டது என்னாச்சு? ஐ லவ்யூன்னு சொல்லக்கூடாதா? ஏய், நீ திருந்தவே மாட்டியா? நேத்து தானே மீனா கிட்ட கேட்டு செருப்படி வாங்கின, இதே வேலையா உனக்கு? எனக்கு அதான வேலை. பொழுது போய் பொழுது விடிஞ்சா இதுக்கு நீ அலையறானுங்க. ச்சே, வேல வேல யாரும் பார்க்கல. தம்பி, டைம் என்னப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. 23 பாயிண்ட் எடுத்தா நான் வீணு. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதா? இவன்ட்ட போய் கேட்டம் பாரு. யோ பெருசு, போற வழியில லாரிக்காரன் சங்கு உதிர போறான், பாத்து போ. என்ன கண்டிப்பா அழிக்கணும். எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்கிறேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அழிச்சாகணும். அழிக்கணுமா? ஆமா, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, காசு நிறைய செலவாகுமே. பரவாயில்ல, நான் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேன். இந்தாங்க, நல்ல மாதிரி தான் கொடுங்க. இந்தா, இந்த தடவு சரியா போயிடும். இது தடவை சரியா போயிடுமாண்ணே? நீ வேறப்பா, இந்த ஊர்ல எங்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவன் கை கால் விளங்காதவன நடந்து போயிட்டு இருக்கான். இதை நீ என்னைக்கு தடவை ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்து நீ என்ன தேட ஆரம்பிச்சிருவீங்களா? பாக்கலாம். சரிங்க, போயிட்டு வா, போயிட்டு வா. குரங்க பிறந்திருப்பான் போல இருக்க. டேய் சரவணா, பிரகாசித்து ஓடும் இந்த பெண். டேய் மச்சான்,
இத்தனை வருடம் எங்களை பிரிந்திருக்க உன்னை ஊற விட்டே விரட்டியவன். மலர் வருதுடா, பீடி எல்லாம் மடிச்சுக்கோங்களா, வாங்கடா போய் லெட்டர் குடுக்கலாம், சீக்கிரம் இறங்குங்கடா. டேய் எனக்கு பயமா இருக்குடா, இறங்குங்கடா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் பாத்ரா உள்ளுக்குள்ள குத்துற போது, முன்னாடி போடா, போங்கடா சீக்கிரம். என்னது படிச்சு பாரு. லவ் லெட்டரா குடுக்குற? டேய் சக்திவேலு, வாத்தியர் பையன் உன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் குடுத்துறேன்டா. இது எடுத்துப்படா, நான் வரேன். ஏண்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க சார்? என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார். லவ் லெட்டரா? நிஜமாவே சொல்றேன். சந்தேகமா தான் இவன் பாக்கெட் செக் பண்ணி பாருங்க சார். இந்தாடா உடைய. எப்படி என்னடா, ஏதோ சுருட்டி வச்சிருக்கான். ஒரு கட்டு பீடி. ஏண்டா இந்த கெட்ட பழக்கம்லாம் உனக்கு உண்டா? யாரா நீ? என் பையன், வாத்தியார் பையன். லெட்டரைடா, லெட்டரை காணும். இதோ இருக்கு சார். இந்தாங்க சார். மலரு, உனக்கேண்டி இவ்வளவு திமுரு? முடிஞ்சா சீக்கிரம் வளரு. சினிமா உங்களை ரொம்ப தான் கெடுத்திருக்கு. யாரா நீ? உன் பேரு மதி. எல்லாம் என் தலை விதி. என் பையன் பீடி குடிக்கிறான், ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிறான். எனக்கு எவ்வளவு கேவலம். இனிமே இங்க இவனை விட்டு வைக்க கூடாது, ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டியதான். இங்க இருந்தாலும் உருப்பிட மாட்ட. எல்லாம் என் தலையெழுத்து. ஊருக்கு வந்து சேர். என்ன கொண்டாடா? இந்தா இந்த சரியை நீயே கேச்சு போடு. வாடா டிஆர் படம் இந்த பசங்க ரொம்ப தான் மாத்திருக்கு. என்னடா மச்சான், பிளாஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சா? டேய் நான் இவ்வளவு நாள் உங்களை மட்டும்தான் மிஸ் பண்ணேன், ஆனா இப்போ இதயமே மிஸ்ஸிங்டா. என்னடா சொல்ற? சும்மா கேரளத்து நேந்திரம் பழம் கணக்கா தள தளன்னு நடந்து போறத பார்த்தா. ஏய் நம்ம தமிழ்நாட்டு பச்சை வாழை பழம் மாதிரி வரணுக்கு தெரியாதா? ஆகும்னா கேரளத்து நேந்திர பழம் தான் ஞாபகத்துக்கு வருமா? டேய் கேரளா பழம் கேரளா பழம் தான், தமிழ் பழம் தமிழ் பழம் தான். ஏண்டா ஏற்கனவே இவனை கிட்ட பிரிச்சு பார்த்தாதா? வந்தது பரதமா வந்து சேர்த்துட்டீங்க. குடுற பேக குடுறா. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் என்னப்பா, பரீட்சையில நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன் செல்வி. அப்பா சாதம் வேண்டா, எனக்கு போதும். அவனுக்கு போடு, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதிருக்கான்ல. இந்தாடா அப்பளா சாப்பிடு. போதும்ப்பா. பாட்டி வாங்க சாப்பிடலாம். என்னங்க பழைய மாதிரி பசங்களோட சேர்ந்து சுத்தாதப்பா? இப்ப எதுக்கு பாட்டி அதெல்லாம்? போதுமா? இருடா சாப்பிட்டு போடா. போதும்க்கா, நீ சாப்பிடு, பாட்டிக்கு போடு. சாப்பிடுங்க பாட்டி. அண்ணா எழுந்துருங்க, இந்தாங்க காஃபி. அங்க வச்சுட்டு போ. நீ
மூஞ்ச முடிக்க வாடி அங்க இருந்து பாக்காத ஏயா துண்ட போடுறே ஏயா டேய் கலவ காம்பினேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் இப்ப ஊருக்கு மூர உன கிஸ் பண்ற மாதிரி பாக்குறங்களே டேய் நல்ல புண்ணடி கூட கள்ள புண்ணடி மாதிரி வெளிய கூட்டி வர வேண்டிய இருக்கு அண்ணன் மாதிரி அண்ணன் மாதிரியா அது நடி அண்ணன் சொல்ல வேண்டியதானே நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது என்ன நல்லபடியா என்ன இங்க சத்தம் ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு ஐயோ வந்துட்டான் மூடு 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 வணங்கண்ணே நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்க நல்லபடியா எப்படி சரி யார் இந்த ஐட்டம் ஐட்டமா இது பொண்டாட்டினு மணிக்கணும் மனைவியா மறைச்சு வைக்கிறேன் வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும் அது சரி தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா ஆமாமா கண்டவங்கனும் பணம் இருக்குங்கிறதுக்காகவே தாயத்து வாங்கி கட்டணும் போல இருக்கு ஆமா உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்திர அளவுக்கு இதுல சக்தி இருக்கு அப்படியா என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க நான் தாயத்தை விக்கிறவன் தான் அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச அதை விடுங்க நடக்கூடிய அதை எப்படி விட முடியும் அட விடுங்க வாய் வழியா வந்துச்சு காதுல போட்டா கண்ணத்துல முடிஞ்சு போச்சு அப்படி சமாச்சாரமா இது எதுக்கு அவர் அடிச்ச அண்ணே நான் கண்ணத்துல தான் அடிச்சேன் நீங்களா இருந்தா கொலையே பண்ணிருப்பீங்க அதான் வேண்டான்றேன் அத புரிய வேண்டாம் சொல்ல முடியும் நீங்க யாரு என் பொண்டாட்டியோட அண்ணே அப்படி எனக்கு மச்சான் மச்சானுக்கு அவமானமா பாதுக்கு சும்மா இருக்க முடியுமா அண்ணே இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டி தள்ளி போக முடியுமான்னு கேக்குறாரு ஆமா என்ன காலையில செடிக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாச்சா என்ன ஐயா காலையில இந்த பக்கம் தேவியோட தரிசனத்துக்கு தான் அதான் தினம் கிடைக்குது சரி இன்னைக்கு என்ன நாள் கிருஷ்ண ஜெயந்தி அத ஞாபகப்படுத்ததான் வந்தேன் ஆமா உன் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கா உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல ரோட்ல ஒரு பொண்ணுங்களையும் காணுமே அதான் உங்களை பாய் கண்ணனை
அனும் பெண்ணும் என்ன நல்ல குடியா என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாட்டு வரீங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஒண்ணு வந்துட்டாலே பாட்டு சேர்ந்து வந்துருன்னு உங்களுக்கு தெரியாதா பாட்டு வரலாங்க பாட்டோட வாசனை வரலாமா அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா கொண்டாடிக்கு பூ வாங்கி கொடுக்குறேன் கரெக்ட் என்ன என்ன சொல்ற இது வரைக்கும் குச்சி குச்சி வந்துக்கிறாங்க ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல நீங்க மட்டும் அதை எப்படி விஷம்னு சொல்றீங்க இது நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி ஏதாவது வச்சிருக்க வெளியில எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன் அதான் இது எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே இப்போ இது பிராணி இல்லையா ஆமா இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா இருக்காதியா ஒரு பேச்சு சொன்னியா அந்த வெண்டைக்காயிருக்கா எப்படி அதனால அந்த புழு சாகுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் மருந்து அரைச்சு விக்கிற அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் உங்களை எல்லாம் யாரும் திருத்தவே முடியாது போய் சேர்றா என்னது போய் சேரா கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு சரக்குல புழுவை போட்டு குடிக்க முடியாம என்னங்க பேசும்போது அடிச்சிட்டீங்க என்னங்க அணியா இருந்த 65 புடிங்க கூட்டான் இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது எவன் எக்ரெடிட் போன நம்மளுக்கு என்ன அண்ணா நான் வரட்டேனே ஏங்க உடஞ்சி போன காய்க்கெல்லாம் எவங்க காசு தரத காசு கொடுப்பங்க ஆனா இல்லங்க அப்படிங்களா இருங்க அந்த ஒரு நிமிஷம் இருங்க அந்த வரேன் ஏங்க ஒண்ணு இல்ல அண்ணன் எங்க வெள்ளையும் கிளியுமா போயிட்டு இருக்கீங்க சும்மா ஊருக்குள்ள அப்படிங்களா துண்டு புதுசா இருக்க என்ன துண்டு சட்டை கூட நல்லா இருக்க அப்படின்னா கழட்டுங்க கழட்டுங்க இது கழட்டுங்க வேட்டி வேட்டி என்ன வேட்டி என்ன வேட்டி இருங்க இருங்க வேட்டி இல்ல ஊருக்குள்ள மத்திய மாட்டாங்க ப்ளீஸ் சொல்லுங்க டிரைவர் வருடா ஓடி பேர் நான் ஊருக்குறீங்களா ஊருக்குள்ள தலை காட்ட கூடாது எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இந்த மாதிரி கொஞ்சம் என்னது நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னா ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து ஆ அப்படி கேளு காசு காசு கொண்டு கொண்டு என்னத்துல கரும முடிச்சோனே அப்புறம் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ற இந்த வரேன்
அது ஒண்ணு இல்லனே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜரமையா இருக்கான்ல. ஆமா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழியை பறிச்சு கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணத நீ கண்ணால பாத்தியா? என்னன்னு இப்படி கேட்டுக்க? நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஏய் யார் அது? ஏய் யார் அது? ஊருக்குள்ள அலைக்குறேமா தெரியறது? அண்ணன் முன்னாலே படியில படிச்சுக்கிட்டீங்க. அவுத்துறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாக்கள தான் சனியை உட்கார்ந்து இந்த ஆட்டம் எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லது தானே சொல்வ? நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்டலுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன? தம்பி சத்தி வேறு, நான் என்ன சொன்னது இவனுக்கும் கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களேடா. நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? நான் குடிச்சவங்களை தானே சொன்னேன். அப்ப இதென்ன, நானும் குடிச்சுட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளை, எனக்கு ஏழரை நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும். உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த முங்க எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? என்னன்னு கேட்டு செஞ்சு சொல்லலாம். என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்தும் போது பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். உடம்பு சார் வர மகராசன் கேட்டதும் கொடுக்குறான். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரி, முயற்சி பண்றேன். எனக்கு என்ன, இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. என்ன இது துணி? தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இதை கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? அப்படியாத, அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசினது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல், பாத்தீங்களா என்ன கொழுப்பு அவனுக்கு? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணனு கூப்பிட்டுருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணனு கூப்பிட்டுமா? டேய் போறியா? எட்டியா, என்ன அண்ணன் கூப்பிட போறியா? கூடு கூப்பிடு அண்ணே. இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே. எங்க போன செண்பகம்? செண்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரே எவ்ரா நுவு லுவா? நான் தான் உன் வீட்டுக்காரன். ஏமி காவாலி? காவாலியா? திரும்ப செல்லாம். என்ன கோவம்? ஏற்கனவே உன் தம்பி என் தங்கச்சி வீட்ட வம்பு பண்ணி தான் இந்த ஊரை விட்டே போனான். வந்தமா வேலை கடிச்சு போனமான் இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ் விட்டு வர பொண்ண வழி மறிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். உன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டான் சொல்லி வை. ஏமா, சக்திவேலு எதுக்காக வந்துட்டு போறான்? எதுக்கு வருவாரு? நேத்து மலர் காலேஜ் விட்டு வரும்போது ஐயா வழி மறிச்சு கிண்டல் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு, இவரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் இவனுக்கு தேவையாப்பா? என்னது, நான் கிண்டல் பண்ணனா? ஏண்டா, ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனாலதான் உன்னை நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சி போற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ அப்பா, நேத்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு நல்லா இருக்குன்னு பாராட்டினேன், அது ஒரு தப்பா? ஏன்பா உனக்கு அந்த வேலை? அப்பா பேச்ச கேளு. இத பாடுறா, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட போறா. அவ வாழ்க்கையை பாழாக்கிட்டாத, அவ்வளவுதான் நான் சொல்றேன். கொண்டாமா.
நான் வரேன். மா, நீ யார் எடுத்து சொல்ல உனக்கு? அந்த களவாணி பசங்க கூட சேராதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாட்டி வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு. டேய், ஏன்டா பாதி சாப்பிட்டு எழுந்திருக்கிற? போதும் போதும். என்னடா மணி நாலாகுது, இன்னும் மச்சான காணோம். மச்சான் ஹீரோ இல்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துருவான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் எங்கடா? அம்மா என்னடா மச்சான் நல்லா இருக்க? டேய் நேத்து நாம அந்த மலரை கிண்டல் பண்ணதா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டான். அவன் என்னடானா நேரா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சிட்டான். எங்க வீட்டுல ஆள் மாத்தி ஆள் எனக்கு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டாங்கடா. டேய் மச்சான், அந்த திருவடச்சா கூட்ட வர்ற டைம் வரட்டை, இன்னைக்கு கடிச்சு குதறிடுறேன். நீங்க எல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஏதாச்சும் பேசுனீங்க. என்னடா மச்சான், ஃபிகர் விஷயம்னா நீ டீல் பண்ணிப்ப, மத்த விஷயம்னா நாங்க வரணுமா? சரி சரி, அந்த பொண்ணுங்க வந்துட்டாளுங்க, நீயே பேசிக்க. ஏய் நில்லு. ஆமா, நீ என்ன பெரிய கிளியோ பாட்ராவா? ஏய் இன்னு பேசுற வேலையில வச்சுக்காத, மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை? என்னது டியா? ஆமாண்டி. அப்படி போடு மச்சான். ஆமா, நேத்து நான் உட்ட என்ன சொன்னேன், உன் டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். டேய் மச்சான், அந்த டான்ஸ் இல்ல பரதநாட்டியம். இவ ஒருத்த நேரம் கிட்ட நேரத்துல அதை போய் நான் உன்னை கிண்டல் பண்ணதை உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். உங்க அண்ணன் என்னடானா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். அவங்களும் என்ன நம்பாம தலையை உருட்டுறாங்க. உங்க அண்ணன் என்ன ஊர்ல பெரிய ரவுடியா? என்னது எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு வந்தாரா? வராமலா மச்சான், இவ்வளவு டென்ஷன் ஆவறான் போல. மாடி ஊருக்கு உங்க அண்ணன் பிஸ்தாவா இருக்கலாம், எங்களுக்கு அவன் குஸ்கா. குஸ்காவா? அப்படின்னா என்னடா மச்சான்? பிரியாணி மச்சான், நம்ம சாப்பிட்டு ஏப்ப ஓடுறோம்ல. ஏண்டா டேய், என்னடா மச்சா மலரியே பாத்துட்டு இருக்க? டேய் கோவத்துல கூட என்ன அழகா இருக்க பத்தியாடா? இவ வேற, இப்ப பார்த்ததுக்கே நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ அழக பத்தி வர்ணிக்கிறான், வாங்கடா. ஐயோ கற்பகா. ஆ வந்துட்டேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேளு. ஏமா கோமா இருக்க, காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டையா? இல்ல. ஹலோ, என்ன ஏமா உம்மு இருக்க? சரி, உங்க அண்ணன் வந்துட்டா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். பெஸ்ட். ஏமா கோமா இருக்க? ஐயோ அண்ணா, ஒரு நிமிஷம். மதி என்ன கிண்டல் பண்ணா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேனா? இல்ல. பின்ன எதுக்காக அவன் வீட்டுல போய் சண்டை போட்டேன்? அவன் கிட்ட பேசுறத கேள்விப்பட்டேன். என்ன பேசினான்னு கேள்விப்படலையா? என்ன பாயதல்ல? நேத்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டிட்டு போனான்ப்பா, இதுல என்னப்பா தப்பு? அவன் உங்ககிட்ட பேசுறதே தப்பு. தப்பா? நான் என்ன சின்ன தம்பி படத்துல வர குஷ்புவா? யாரையும் பார்க்க கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, பொத்தி பொத்தி வளர்த்தது எப்படி பொசுக்கிட்டு போயிடுச்சு பாத்தியா? அப்படி என்ன சிந்திக்க வச்சிடாத, எனக்கும் சுதந்திரம் வேணும். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறானே? அவ பேசுனதுல என்ன தப்பு? நம்ம வீட்டு பொண்ணு நம்மளே நம்மள எப்படிப்பா? ஆமா ஆமா, நீங்க எப்போ அவளுக்கு தானே சப்போர்ட். இந்தாங்க காஃபி. டயர்டா இருக்காரு அவர், கூட மேல ஒன்னு உருண் இருக்கு, அதுக்கு எடுத்து கூடு. என்ன விடு. ஏ மதி, பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. ஆமாம் மலரே, உங்கள் அண்ணன் உன்னை ஆம்பளைங்களோடய பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது நீ எப்படிமா வீட்டு விட்டு வெளியே வந்த? எங்கள் அண்ணனுக்கு ஊர் உலகம் ஒன்றுமே தெரியல மாமா. ஆ, உனக்கு தெரிஞ்சா சரி. செல்வி, யார் வந்திருக்காங்க பாரு. இதை வந்துட்டப்பா. வரேன்டா. வரம்மா. பாட்டி பால் அடுத்து வச்சுக்கேன், பார்த்துக்கோங்க. மலர் கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடிக்கோ. ஏய் என்னடி இது, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தடுக்க விழ பாக்குற? என்ன மூத்த தெரியலக்கா, இன்னைக்கு தான் தடுமாறிட்ட. சரி சரி, ஆடும்போது தடுமாறிடாத. இப்ப வந்து வணக்கம் சொல். தாத்தை நித்திட்டே, தாத்தை நித்திட்டே, தாத்தை நித்திட்டே, தாத்தை நித்திட்டே, தாத்தை நித்திட்டே, தாத்தை நித்திட்டே, தாத்தை நித்திட்டே.
தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை தாத்தை தித்தித்தை. ஏய், உனக்கு என்னாச்சு? நேத்து ஒழுங்கா ஆடின மனசு இன்னைக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. குழப்பத்துக்கு காரணம் தெரியல. படிக்கிற பொண்ணுக்கு குழப்பம் வரக்கூடாது. வந்துடுச்சு, கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நாளைக்கு வந்துடு. சரிக்கா. வாசல பார்த்து நடடி. ஆ, வெளியே போற தம்பி, ஊர் வந்துருச்சு, டிரைவரே இறங்கிட்டாரு, நீங்க இறங்க. அதுல என்ன, எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததா, நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா, அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா? அது வந்து அந்த ஒரு இதனால ஒரு மேல அப்படி எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அப்படிதான் நடக்கும். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதியாரட்டு பையன் தங்கம் இல்லையா, இறங்க இறங்க இறங்குங்கம்மா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா. என்ன நீ தனியா பேசணும் கூட்டிட்டு வந்து இப்படி படுத்துட்டு இருந்தா எப்படி? பேசுறதுக்கு விஷயம் எதுவும் இல்லாம இல்ல. அப்ப பேசு. அது வந்து நம்ம கல்யாண விஷயத்த பத்தி வீட்டுல ஏதாவது பேசுனீங்களா? இத கேக்க உனக்கு இவ்வளவு தயக்கம்? எந்த நேரத்துல உங்க மூடு எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் பயந்து பயந்து கேக்குறேன். நம்ம கல்யாணங்கிறது முடிவான விஷயம். தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவ படிப்பு முடிஞ்சோன்னா அவளுக்கு கல்யாணம், அடுத்தது நமக்கு கல்யாணம். ஓகே. சார், குட் மார்னிங். எங்க போயிட்டு இருக்கீங்க? முருகன் கோயிலுக்கு. சார், முருகனோட கோயில் அந்த பக்கம் இருக்கு சார். முனீஸ்வரன் கோயில் போறப்பா. முனீஸ்வரன் கோயில் அதை தாண்டி இருக்கு சார். எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்னடா, ஆளை விடுங்கடா. நம்ம வாத்தியாரு ரகசியமா ஷக்கீலா படம் பார்க்க போயிட்டு இருக்காரா? பாப்பா நைஸா ஃபாலோ பண்ணி அமுக்கலாம். டேய் மச்சான் வாங்கடா. ஏ புட்டி, ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனமாகையில் ஓம் ஷகீலாய நமஹ, ஓம் டிரைவிங் ஸ்கூலாய நமஹ, ஓம் சாயாக்கட சரசாய நமஹ. இந்த வாதியார் நம்மளை மட்டும் விட்டடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப விட்டு படம் பார்த்துட்டு தப்பிக்கிறதுக்கு முக்காட போட்டுற வேண்டியதான். வேற வழியே இல்லை. முஞ்ச வேற பார்த்துட்டாங்க, ஊர்ல சொல்லி மானத்தை வாங்கிடுவாங்க. சார், சார், சாமி தரிசனம் எப்படி சார்? டேய் மச்சான், சார் கொங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றா, சாமி தெரிஞ்சதோ இல்லையோ. சார், சார், பார்த்த பிட்டு படத்துல ஒரு சின்ன பிட்டாச்சும் சொல்லிட்டு போங்க சார். கையில கிடைச்சும் வாய்க்குல போல பாத்தியா, வர்றேன் வர்றேன்றானு வரமாட்டேன்றானுங்க. டே அரக்கா, முதல்ல நீ உள்ள போ, அவன அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வந்து ரொம்ப தான் பேசிக்கிறது. இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். ஊத்து முதல்ல. வந்துடுறேன். ம்ம்.
இந்த ஊர்கா இது வேற குறாத அடேனே ரொம்ப டென்ஷன் இருக்க மாதிரி இருக்கு டென்ஷன் தான் இன்னொரு ரவுண்ட் ஊத்து என்ன அப்படி என்ன டென்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா என்ன பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான் உங்ககிட்ட சொல்லாமல என் தங்கச்சி மலர பத்தி என்ன நினைக்கிறேன் நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன் அதுவும் இல்லாம உன் குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு அடச்சி அதை பத்தி ஏன் உங்ககிட்ட கேக்குறேன் வேற எதை பத்தி கேக்குறீங்க எவனோ ஒரு பொறுக்கியை திட்டினதுக்கு என் தங்கச்சி என்ன திட்டினா இல்ல அத கேக்குறேன் இன்னைக்கு கூட பஸ்ல நீ ரெண்டு கண்ணாலா பாத்த நம்ம தங்கச்சி பக்கத்திலேயே அந்த வாதியம் நின்றுட்டு வரானே என் தங்கச்சி கூட பேசினானா என்னது பேசினானா பேசா பாத்து சும்மா விட்டு போனா அவனே இன்னொரு ரவுண்ட் ஊத்து வேண்டா இதுவே ஜாஸ்தி சந்தேகப்படுற மாதிரி வச்சால இன்னொரு ரவுண்ட் ஊத்து சரி இப்படி தெரிஞ்சு அந்த கோட்டை நான் அங்கேயே அடிச்சு வந்திருப்பேன் சரி எனக்கு என்ன ஆகி போச்சு உன் தூக்கம் ஏன் தூக்கம் இல்லையா குடு ஏய் மலர் என்னமோ சொல்லணும்னு சொன்ன இப்ப மௌனமாவே வர அறியாத வயசுல நீங்க லெட்டர் கொடுத்தீங்க நான் வாங்கல இந்த பருவ வயசுல நான் லெட்டர் கொடுத்துருக்கேன் நீங்க படிச்சு பார்க்கணும் மலர் பதில் நாளைக்கு சொன்ன போதும் தெரியும் என்னது தெரியாம கட்டுப்பிடிச்சானா அப்ப விட்டுட்டு போக சொல்றியா நான் விட மாட்டேன் இந்த அணியத்துக்கு யாருமே ஊருக்குள்ள இல்லையா ஐயா ஊருக்குள்ள இல்லையா ஓடி வாங்க ஏய் என்னாச்சு என்னாச்சு நான் இருக்கேன் ஐயா நல்லவரே வாங்க ஒரு அரா இருந்து என் பொண்டாட்டிய கட்டிப்பிடிச்சாங்க இவன் ஏய் எப்படி அரஞ்ச அவன் கட்டிப்பிடிச்சான் ஐயோ கட்டிப்பிடிச்சானே எல்லாம் கட்டிப்பிடிச்சா தெரியும் நீ எப்படி அரஞ்ச இவனுக்கு யாருமே இல்லையா ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க இருக்காங்க ஐயோ ஊராடா இது இப்படி அலையறானுங்களே கடவுளே ஐயோ அம்மா சண்முகம் டேய் டேய் அடே இரு நான் டேய் மச்சான் வால் வந்துட்டடா வால் பக்கத்துல வர தீபிகா உஷார் பண்ணலாம் பார்த்தா அப்ப மூஞ்ச உடைச்சிருவேன் சொல்றா ஏண்டா உங்க வீட்ல கண்ணாடி இல்லையா டேய் மச்சான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி என்னைக்குமே எங்களுக்கு நீ அழகம் தான்டா டோன்ட் வரி டேய் எவ்வளவு காலம்டா இதே குஞ்சு பழமொழியை சொல்லி ஒப்பேத்திட்டு இருக்க போறீங்க நீங்களாம் வீட்டுக்கு போங்க நீ வரலையா நான் மதிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சீக்கிரமா வந்துடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் டேய் போ 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 எங்களை கலக்கி விடுற புரிஞ்சா சார் போலாம் தனியா சொல்லுமா சார் அங்க போய் மறைவாணிமா பேசலாமா நீ என்ன காதலிக்கிறதோ நான் உன்ன காதலிக்கிறதோ பெருசில்ல மலர்
உங்க அண்ணன் எப்பவுமே என்னோட தவறான கண்ணோட்டத்தோடய பார்த்துட்டு இருக்கான். நான் நல்லவன் என்னைக்கு அவன் ஒத்துக்கிறானோ அன்னைக்கு நான் மறுபடி உன்னை வந்து பொண்ணு கேட்பேன். ஆனா அன்னைக்கு என்ன நீ கட்டிக்குவேன் சொல்வியா? அன்னைக்கு என்ன இன்னைக்கு கூட சொல்லுவேன், நீதான் என் புருஷன், நீதான் என் புருஷன், நீதான் என் புருஷன். கொண்டு அலைந்தேனடி அடைதானால் இரவோடும் பகலோடும் காற்றோடும் உன்னை தேட கேட்டுக் கொண்டு அலைந்தேனடா. என்னை சேர்ந்து நில் நில்ல காதில் சொல் என் காதலா. பெண்ணே நான் காற்றோடும் பூடும் வெயிலோடும் வாய்விட்டு பேசிக்கொண்டு அலைந்தேனடி.
என்னப்பா இது? ஏதாவது சொன்னா தான புரியும். ஏன் இப்படி நடந்துட்டே இருக்கே? ஏ பொண்ணு செல்லம் கொடுத்து வளத்தீங்க இல்ல? அவ வரட்டும் சொல்றேன். வந்துட்டா. ஏ லேட். கேக்குறான்ல சொல்லேமா. அவ எப்படிப்பா சொல்வா? அந்த மதிப்பையும் கூட தோப்புல கொஞ்சம் குழாவிட்டு வரேன் அவ எப்படி சொல்வா? அண்ணா. ஏன் இல்லன்னு சொல்ல போறியா? நான் ஏன் இல்லன்னு சொல்லணும்? பேசிட்டு தான் வரேன். என்னது? பேசிட்டு வரியா? பேசிட்டு வந்ததுல என்னப்பா தப்பு? என்ன தப்பா? அவன் பொறுக்கி பையங்கறத மறந்துட்டியா? உன் தங்கச்சி பொறுக்கி இல்லையே. பாத்தியம்மா, ஒரே பொண்ணுன்னு ஊட்டி வளர்த்தியே, என்ன தப்புங்கிற? உன் தங்கச்சியை நம்பலையானே? நாங்க நம்புறோம். இந்த ஊர் உலகம் இருக்கே, அது பணமரத்துக்கடியில நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னுதான் சொல்லும். பத்து பேர் நடந்து போற இடத்துல ஒரு பையன் கூட தனியா நின்னு பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இனிமே காலேஜுக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? உள்ள போ. என்ன பாக்குறீங்க? என் குடும்பம் ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு உன் தம்பியால ஏதாவது தலைகுனிவு வந்துச்சு கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். என்ன காலேஜ் போற நேரம் ஆச்சு, பாத்துட்டு போலாம்னு பார்த்தேன். எங்க விடுறீங்க? சரி வாங்க போலாம். சிகரங்க டச் கிடைச்ச உடனே ஃப்ரெண்ட்ஷிப் டச் கட்டாயிடுமா? அந்த பொண்ணு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து எங்க டச்சை கட் பண்ற. டேய், உயிர் காப்பான் தோழங்கிறத மறக்காதரா. டேய், இப்போ உங்களுக்கு என்ன ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளோதானே? சரி வாங்க போலாம். டேய், என் பர்சனாலிட்டிக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருன்னு நீ புறம போகிறது எனக்கு தெரியுதுரா. ஆனால் நான் மட்டும் பெரிய ஆயிட்டேன்னு வையே, உங்களை யாரையும் விட மாட்டேன்டா. அக்கா, நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்க அக்கா. நான் ஒன்னும் பத்து பேருக்கு போய் சொல்லணும், வரங்கா. ஏய் வாங்கடி, நம்மளும் ஷூட்டிங் பார்க்க போலாம். வாடி, நாமளும் ஷூட்டிங் பார்க்க போலாம். எனக்கும் ஷூட்டிங் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. ஏய் நீ வரலையாடி? இல்லடி, காலேஜ் கட் அடிச்சேன்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுரும். நான் வரலடி. ஓ ஆளை பார்க்காம உன்னால இருக்க முடியாது. அதை விட்டுட்டு காலேஜ் அண்ணன் ஏண்டி இப்படி போய் சொல்ற? ஏய், உன்ன கடைசியா கேக்குற, வரவே மாட்டியா? நான் வரல. அவதான் வரலன்னு சொல்றாள்லடி. அவ மட்டும் படிச்சு பட்டம் வாங்கிட்டோம், வாங்கடி போலாம். வாடி, எனக்கு பிடிச்ச ஹீரோ மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கோ. ஏய், யாரடி உனக்கு பிடிச்ச ஹீரோ? மும்பை எக்ஸ்பிரஸ்ல நடிச்சிருக்கே அந்த சிம்பிள். பார்த்தா என்ன, ஒரு நாள் தானே காலேஜ் கட் ஆகும். என்னடி, ஹீரோவையும் காணோம் ஹீரோயினையும் காணோம், நம்ம மட்டும் வந்திருக்கோம். ஏன் காலேஜ் போயிருப்பான் என்னைக்குமே? ஏன் ஆளு ஏன் ஆளு தான்டா. என்ன என்ன காணாம கொஞ்சம் தவிச்சிருப்பா, இன்னைக்கு சாயங்காலம் போன திட்டுவா.
எங்க தேடிட்டு இருக்கானோ. என்ன மச்சான் ஏதா ஷூட்டிங்கா? ஷூட்டிங் கிடக்குது விடுறா. நானே என் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன். அங்க பாடி நம்ம ஊர் குரங்குகளும் வந்திருக்கு. நேத்து ஷூட்டிங்க்கு எங்க கூட வராமா மேடம் தனியா வந்தீங்களோ? இல்லடி, நீங்களாம் போயிட்டீங்க. அப்புறம் நான் மட்டும் என் தனியா காலேஜுக்கு போகணும் தான் வந்துட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். நாங்க முன்னாடி போறோம், நீ பேசிட்டு வா. என்ன பாடி போலாம். ஏதோ படிச்சுட்டு வந்தோம், வேலை கிடைச்சா போயிடலான் இருந்த எனக்கு மனசுக்குள்ள காதல விதைச்சது நீ. இதுல ஒரு சின்ன ஏமாற்றம் ஏற்பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது மலர். ஏன் இந்த மாதிரி பேசுற? ஏதோ பேசணும்னு தோணுச்சு, பேசணும். அதான் ஏன் கேக்குறேன். ஷூட்டிங் பார்க்க வந்த இடத்துல நேத்து நீ நடந்துகிட்ட விதம், நான் எதிர்க்க இருக்கிறது கூட தெரியாம உன்னோட கற்பனை பேச்சு சிரிப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது நீ எங்க என் நம்பிக்கையவே பொய்யா கெடுவியோங்கிற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மலர். என்னது, நான் பொய்யா கிட்டேனா? ஆமா, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ ஷூட்டிங்கே பார்க்க வர மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிருந்தேன். ஆனா நீ ஊருக்கு முன்னால போய் நிக்கிற. சாரிடா, நான் வரணும்னு வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க, அதான் நானும் வந்துட்டேன். மலர், ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. காதல்ல பல ரகம் இருக்கு, பல வகை இருக்கு. ஹாஃப் ட்ராயர் காதல்ல இருந்து ஃபுல் பேண்ட் காதல் வரைக்கும் இதுல நம்ம காதல் எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியம்னு எனக்கு தெரியல. நான் ஒன்னும் உன்னை பார்க்காம இல்ல, ஊரே நின்னு வேடிக்கை பாக்குற ஒரு இடத்துல நான் மட்டும் எப்படி உன்கிட்ட பேச முடியும்? அதான் என் கவனத்தை வேற பக்கம் வச்சுக்கிட்டேன். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மலர், ரொம்ப சாரிமா. நீ எப்பவுமே இப்படிதான் என்ன சந்தேக கண்ணோடய பாக்குற. அதுக்கு காரணம் நான் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம்னு உனக்கு புரியலையா? எனக்கு மட்டும் இல்லையா? ஐயோ ரோடு, என்ன இது? நம்ம தெருவுல கார் வருது. ஓ, ஷூட்டிங் காரா? வணக்கம் சார். என்ன சார், நீங்க ஷூட்டிங் இல்லையா? ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிறவங்க இன்னைக்கு வரல, அதனால ஷூட்டிங் இல்ல. இங்க யாரும் கிடைப்பாங்களா பக்கற? யாரும் கிடைக்கல. இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை தெரிக்க ஓடுறாங்க. அப்படியா? சரி, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆள் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அதான் பேச்சு. 5000 ரூபாய். 5000 ரூபாய்? ஓகே சார். சார், முதல்ல வந்து கார்ல ஏறி ஆள் இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ண மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சீங்க, இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் ஃபீல் ஆயிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் கார்ல ஏறுங்க. வாங்க வாங்க. டிரைவர், வண்டி எடு. என்ன ஆள் சார் நீங்க, பொண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? அதுக்கு போய் சூட்டி பாட்டுறீங்களே. சார், உன் கீழே இறங்கி வாங்க சார். ஆ, இங்கதான் சார், வாங்க வாங்க. சார் சார், ஒரே நிமிஷம் உட்காரு, கொண்டோட வர. சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு, பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு. என்ன சார், இன்னும் வரலையா? ஐயோ, அப்படியே வந்தா நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம், நம்ம குழந்தைங்களா? இல்ல, என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ ஐயோ, இதே கேள்வித்தான் ஊர்ல பாக்குறவ எல்லாமே இங்கிட்ட கேட்டு கேட்டு 2 வருஷம் என்ன தூங்கலாம் போட்டானுங்க, என்னால தாங்க முடியல. ஏன் சார் என் வயிற்றுல நீங்க குடிக்கிறீங்க? சரி சார், டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க உட்காருங்க. சரி, கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா, சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? அம்மா தெரிசா, நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சதை வச்சுக்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா, ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் சார், அந்த 5000. இல்லைங்க,
ஏன் அந்த வீட்ல இருந்து தப்ப தப்பன்னு ஓடி வரீங்க? தங்கச்சியா அடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே, அது எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்க இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன, தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணவே வேணாம். ஆளை விடுங்க சாமி. பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமசு பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பவே தப்பாரு. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கோம். நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே. கமிஷன் கொடுத்தோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வாடா சக்தி. வெளியே போயிருக்கானே இவர். யாரு? சக்தி பார்க்க வந்திருக்காரா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பார்க்கறதுக்கா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. போங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது சாப்பிடணும். கற்பகம் என்னங்க, ரெண்டு பேருக்கு காஃபி கொண்டு வாமா. இத வரங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேங்க, நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்லங்க, அந்த சினிமாக்காரர். ஓஹோ, இவங்க தானா? சந்தோஷம் சந்தோஷம். காஃபி வந்துருச்சு, எடுத்துக்க கொடுங்க, சாப்பிடுங்க. ஷூட்டிங்ல ஹீரோவுக்கு தங்கச்சி நடிக்கிற பொண்ணு வரலீங்களா? உடனே என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அழகான பொண்ணு நடிக்கிறது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அழகாவும் ஆட தெரிஞ்ச நம்ம பாப்பா விட்டவர யார் இருக்காங்க, அதான் நான் இங்க கூட்டு வந்தேன். என்னோட பைத்தியக்கார மாதிரி பேசுற. என் பொண்ணு சினிமாவில் நடிச்சா ஊர்ல நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? அட என்னங்கய்யா, நீங்க வேற லட்ச ரூபாய் கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது. அதுவும் நம்ம பாப்பாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதாவதுங்க, நம்ம பாப்பா சினிமாவில் நடிக்குதுன்னா ஊர் மக்களே மூக்கில் விரல வச்சுக்க மாட்டாங்களா? ஒத்துக்குங்க ஐயா. கற்பகம், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு டான்ஸ் மேல ஆசைங்கிறதுனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சோம். வீடு தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நாம எங்க நழுவ விடணும்? ஏற்கனவே அவளுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, அந்த ஆசை இப்படியாவது நிறைவேறிட்டு போட்டுமே. சக்தி அவளுக்கு தெரிஞ்ச சத்தம் போட மாட்டான். கொஞ்சம் சத்தம் போடுவான், அவன் நம்மளை மீறி என்னங்க பண்ண போறான்? இந்த தம்பி வேற சக்திவேலுக்கு தெரிஞ்சவர் தான். கதையை நான் தெரிஞ்சிக்கலாமா? ஐயா கதை நான் கேட்டனுங்க. சரி, இந்த படத்தோட கதையை நம்ம பாப்பா வச்சு தானுங்க. ஓ, அதாவதுங்க கதாநாயகனே பாப்பா கால வந்து உங்களுக்கு என்ன பாருங்களேன். ஐயோ ஐயா, இந்த படத்தோட டைரக்டரே நம்ம பாப்பாக்கு பின்னாடி தான் நிப்பாருங்களா? அப்பா டைரக்டரே பாப்பாக்கு பின்னாடி தானா? ஆமா. நீ சொல்ற விதமே நல்லா இருக்கேடா. அப்ப கதை எவ்வளவு நல்லா இருக்கும். கற்பகம் பாப்பா கூப்பிடு. எனக்கு ஓகே. நீ உள்ள இருந்து எல்லாம் கேட்டு இருந்தியா? ஓகே சொல்லிட்டானே. அப்பாடா பாப்பாவே ஒத்துச்சு. இந்த சந்தோஷம் டைரக்டர் போய் சொல்ல வாங்க. குளிப்பாட்டி தலைவாரி டிஃபன் ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்ச அப்பா ஸ்தானத்திலிருந்து ஒரே பொண்ணா உன்னை நினைச்சு உன் பாதம் பொண்ணாயிடக்கூடாதுன்னு செருப்பா இருந்து ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். அன்னஸ்தானத்துல இருந்து வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சிருந்தா கையாளாத வந்து ஊர் உலகம் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாதுன்னு நாலு காசு சேர்த்து வச்சு உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அண்ணன் உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? மன்னிச்சிடுனா. வெல்டன் சார், வெல்டன் சார், வெல்டன். நல்லா பண்ணீங்கம்மா, நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். சார் நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், அடுத்த ஸ்டார்ட் எங்கே சார்? பேக்கப் பண்ணிடலாம். ஓகே. சக்திவேல், உங்க தங்கச்சி ரொம்ப நல்லா நடிச்சாங்க. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. Thank you sir. நீங்க மட்டும் சென்னைக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் ஆயிடலாம். ஏய், என்ன இங்க நிக்கிற? நான் உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்டி தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கேன்னு. சபாஷ், பாட்டி சொல்லுச்சா? வா. நேத்து ஷூட்டிங்க்கு ஏன் போனேன்னு கேட்டபோது ஏதோ சும்மா போனேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எவனோ முன்ன பின்ன தெரியாதவன கட்டி பிடிச்சு நடிச்சிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன சொல்ல போற? யாரோ ஒரு நடிகை வரலையா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அப்பாவும் ஓகேன்னு சொன்னாரு. அதனால தாண்டா போ. ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே சினிமான்னு ஆசைதான். ஆனா யாரும் போலையே. ஏன்? இந்த மண்ணோட கலாச்சாரம். ஆனா உங்களுக்கு சினிமா காரன கட்டி பிடிச்சிட்டு தெரியணும் இல்ல? அடச்சி, இப்படி மோசமா பேச உனக்கு வெக்கமா இல்லையா? அப்போ வேற என்ன அர்த்தம்? நான் சொல்றத மரியாதையா கேட்டுக்க. நான் அந்த ஆளை கட்டி பிடிச்சு நடிக்கும் போது என் அண்ணனா நினைச்சுதான் கட்டி பிடிச்சேன். நான் ஓடி போற காதலனா உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன இன்னைக்கே கூட்டிட்டு ஓடிப்போம், நான் வர தயார். உண்மையா சொல்றேன்? ஏய் கோழ மாதிரி பேசாத. தைரியம் இருந்தா நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன்.
ஏய் மலர் நில்லு. ஸ்ருணோஷி பத்ரேணனு சங்க கோஷம் வைத்தாளிகானாம் மதுரம் சகானம். ஏண்டி டான்ஸ் கிளாஸ்க்கு வரலையா? இல்லக்கா, இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை, நாளைக்கு வரேன். என்னாச்சு இவளுக்கு? கோழ மாதிரி பேசாத, நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு, நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு போனேன், ஆனா நீங்க காலேஜுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்டு மட்டும் சினிமாவில் நடிச்சா சினிமாவுக்கே அது ஒரு பெருமையா இருக்கும். இதுல என் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ரெண்டுமே இருக்கு. இவங்க எப்ப வேணா சென்னைக்கு வரலாம். உங்க ஃப்ரெண்ட சினிமாவில் பெரிய ஹீரோயினி ஆக்கி காட்டுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காது. நீ மட்டும் சினிமால ஒரு பெரிய ஹீரோ நடன வச்சுக்கோ, ரசிகர்கள் கூட்டம்னா உன் பின்னாடி தான். என்னடி இப்பவே பெரிய சினிமா ஸ்டார் ஆயிட்ட மாதிரி கற்பனையா? சீ, போங்கடி, காலேஜ்க்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இந்த அடி அம்மா அட்ரஸ், இந்த அட்ரஸ் தூக்கி ஓரமா போடு. என்னடி தூக்கி வச்சிட்டு வர? நீ சென்னைக்கு போகலையா? நான் எதுக்கு சென்னைக்கு போனேன்? நல்லா யோசிச்சு சொல்லுடி. இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. என்ன மட்டும் ஆண்டவ அழகா படிச்சிருந்தான்னு வச்சுக்கையே, இந்நேரம் அவன் கூடயே போயிருப்பேன். என்னதான் கருப்பா படிச்சு கொள்ளுமாக்கிட்டானே. நீங்க இப்ப காலேஜ்க்கு வரீங்களா இல்லையா? ஏய், நல்லா யோசிச்சு பாருடி. அட்ரஸ் வேற தூக்கி போட்ட, அப்புறம் உன் இஷ்டம். ஏண்டி நின்னுட்ட? வா போலாம். ஐயோ, ஹோம்வொர்க் நோட்ட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நாம போலாம். இவ எப்ப பாரு எதையாவது ஒண்ணு மறந்து வச்சிருந்த பாடி. இவ இப்படிதான் கவனமா கேட்டுக்கங்க. நாம எங்க போறோம், எங்க தங்க போறோங்கிற விஷயம் நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நாம அங்க ரீச் ஆகிற வரைக்கும் மலருக்கு கூட முக்கியமா இந்த மேட்டர் தெரியக்கூடாது. ஓகே ஓகே மச்சான். நாங்களாம் எத்தனை மணிக்கு எங்க வரணும்? எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல 8 மணிக்கு ஆஜராயிடுங்க. நானும் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்துருவேன். மச்சான், நீ வர்ற பேரா பாத்துட்டு போறாங்கடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க இப்ப கிளம்புங்க. ஓகே ஓகே, பாய். முதல்ல அவன் போனான், ரெண்டாவது இந்த பொண்ணு போச்சு, இன்னொருத்த எங்க போறாங்க? சே, நம்ம தப்பா நினைக்கூடாது. எங்கேயாவது போவாங்க, இது பெரிய சமாச்சாரம். முதல்ல நம்ம போவோம்.
பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம குடும்பமான காத்துல பறக்க போகுது. அன்னைக்கே அவ படிப்பை நிறுத்திருக்கணும். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை படிக்க வச்சதுதான். ஐயா ஒரு செய்தீங்க. என்னடா? நேற்று நைட்டு நம்ம வீட்டு பொண்ணும் வாதியார் வீட்டு பையனும் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறத பார்த்தனேன். எப்படா பார்த்த? நேற்று நைட் 12 மணிக்கு என் வயிறு சரியில்லைங்க. நான் பாத்ரூம் போகும்போது ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் போனாங்க. அவன் அடிச்ச ராத்திரியே சொல்லியிருந்தா அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம்ல. ராத்திரியில் அவங்க ஓடுவாங்க நம்ம வேலை தெரியும். இவனை போய் அடிக்கிறேன். சரிடா, தங்கச்சி உடனே வேதனை அடிச்சுட்டான். தப்பா அடிச்சுக்காது. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தை தான் பேசு. 1000 தான் நம்ம தம்பி தானே. பரவாயில்லைங்க, நான் வரேன். வேணும். யார் மேலே இருக்கோ தவிர மேலே கட்டுற. யார் எக்கெடுக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்மளுக்கு தேவைதான். எந்த முடிவு வச்சுட்டு உள்ள கூப்பிடுற? தம்பி, இதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமே. தெருவில் இருக்கு, அக்கம் பக்கத்தில் பாக்குறாங்கல்ல. ஏன் நான் வெளியே இருந்து பேசுறது உங்க குடும்பத்துக்கு கௌரவ பிரச்சனை இருக்கா? நான் அதுக்கு சொல்லல தம்பி. போதும், நிறுத்துங்க. உங்க குடும்பத்துல பழக்கம் வச்சுக்கிட்டதுக்கு உங்க பையன் நல்ல மரியாதை செஞ்சுட்டான். ரொம்ப சந்தோஷம், சரிதானே? பொறுமையா பேசுங்க. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ ராத்திரி நேர்ல பார்த்தவங்க சொன்னது பொய்யா? உன் தம்பிக்கு என் சொத்துல பங்கு வேணுங்கிறதுக்காக உன் தம்பி கிட்ட சொல்லி என் தங்கச்சி இழுத்துட்டு ஓட சொன்னியா? இதுக்கு மேல பேசாதீங்க. பேசுனா சரி. என் தம்பி தான் உங்க தங்கச்சி கூட்டிட்டு ஓடனா? உங்க தங்கச்சிக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க கூப்பிட்டா நான் வந்துருவேனா? பேச வந்துட்டீங்க. நீங்க தான் மானத்தோட வாழறீங்க, நாங்களும் மானம் கிட்ட போய் கிடக்குறோமா? சரி, நீங்க சும்மா இருங்கப்பா. நடந்த சம்பவம் என்னன்னே தெரியாம யாரோ ஒருத்தர் என்னவோ சொன்னாங்கிறதுக்காக அவன் பேச்ச கேட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. எவன் பேச்சு கேட்டுட்டு வந்துட்டனா? சரி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வர. கொஞ்சுவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பப்ப நடந்ததா அப்பப்ப சொன்னதானே எல்லாம் செய்ய முடியும். கரெக்ட் தான். இன்னைக்கு கூட ஒரு விஷயத்தை பார்த்தேன், சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் மனசு தாங்கல, அதான் சொல்ல வந்திருக்கேன். என்ன வேண்டு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில கூட உங்க பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா கொஞ்சிட்டு இருந்தான். ஏன் பொண்டாட்டியா? காலையிலயா? அது எதுக்கு இவ்வளவு லேட்டா சொல்றேன்? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் தடுங்க. என்ன அடி வாங்குறீங்கன்னு கேக்குறான். உண்மையை சொன்னா அடிக்கிறான். கேட்டாட்டாட Thank you.
மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார்.
ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வாத்தியார் பையன் கூட ஓடி போனாலே மலரு, அவ திரும்பி வந்துட்டா. வாத்தியார் பையனும் வந்துட்டானா? அவ எங்க இருக்கானே தெரியல. இவ மட்டும் வந்ததுல இருந்து பித்து பிடிச்சவ மாதிரி இருக்கா. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. நல்ல குடும்பத்துக்கு இந்த வாத்தியார் பையன் ஒரு சாபக்கேடா வந்து பிறந்திருக்கான். நான் வரேன்டி, வேலை இருக்கு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏன் தான் இந்த சோதனையோ? ஏன் வேட்டி சட்டை என் பொண்ணு எடுத்து வைக்கிறா, அவ புடவை தகர நான் துவைக்கிறேன், இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசினதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு, காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குளம் போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கட்டா கட்டு முடிச்சு எப்படிமே? அதான் சுப்பிரமணி கோழிக்கான தேடிட்டு இருக்கானே. உங்களுக்கு இல்லாதா, நான் எல்லாரும் எத்தனை வீட்டுல கூட்டிட்டு போயிருக்கீங்க? அம்மா திருசா அண்ணன் சாப்பாடு கொண்டு போவாமா? கொஞ்சம் போர்ஸா கொண்டாமா? அதான் சொல்லியாச்சு இல்ல, வேமா வந்துருவா. என்ன யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். நாலு நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்னன்னு சொல்லிருப்பீங்க? என்னது? முன்னாள் வச்சுதான். இது ஏன் அன்னைக்கு யாருக்கு குடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே, நாய்க்கு கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது. அதான் இது என்னது நாய் தப்பா? அட பாவி, உண்டான தூக்கி காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மா சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பாவுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டல தான் ஒண்ணுக்கு போகும். குழந்தை இந்த பாத்திரம் தான் ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்தியாரா உன்ன? ஏய், இந்த வீட்டுல நான் ஏதாவது ஒண்ணு தூக்குறேன்டா. என்னங்க பேசுறீங்க? வேற முழுக்க தேடி பார்த்துட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏற்கனவே மனசு பாதிக்கப்பட்டிருக்க, பின்னாடி எங்க எதிர்ப்பா பாடுறீ? சும்மா கத்தினே இருக்காது. ஐயா ஐயா, நம்ம மலர் பொண்ணு மரத்துல தூக்கி செத்து செய்ய. என்னடா ஒரு உயிர் தானே போச்சு, மிச்சம் இத்தனை உயிர் இருக்கேன், அது எப்ப போகணும்னு பாக்கலாம்னு வந்திருக்கீங்களா? தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. உங்க மனநில எனக்கு புரியுது. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு எங்க மனசு கஷ்டப்படுது. நான் என்ன சொல்ற? சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி, போங்க. தம்பி, ஒண்ணும் பேச வேண்டாம், அப்பா சொல்லிட்டார்ல, அப்புறம் நினைக்கிறீங்க, போங்க. என்ன செல்லம், பிஸ்கட் சாப்பிடுறியா? அம்மா கொஞ்சம் கூட தாத்தா. ஏய், நல்லா குடு. ஏண்டி, உன்னை எத்தனை சொல்லிருக்கேன், குழந்தை வெளியே வச்சு குடாத, நீ உள்ள கூட்டு போடி. செல்லம், யோ, இது என் அழகு செல்லையா? என்னையா நீ? எப்படியோ போக வந்து காசை குடு. யோ யோ, எங்கயா போற? நைட்டுக்கு வரும்போது பூவு அல்வாவும் வாங்கிட்டு வாயா. அல்வா? இந்த கண்ட கருமாத திண்டுதான் உன் கலவை இல்லாம என் கலவை இல்லாம நடுவுல பிறந்திருக்கு. ஊருக்கு வெளியில போனா பாக்குறவங்க பார்வைக்கு இல்ல, கேக்குற கேள்வி பதில முடியாம இருக்கு. உன்னெல்லாம் என்ன மாதிரி கருப்பா ஒரு குழந்தை பிறந்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் வயசானாலும் பரவாயில்லன்னு ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே போற மாதிரி உனக்கு பிறந்திருக்கு பார். என்ன பத்தி பேசு, என் வயச பத்தி பேசினதான். செல்விகா, பாட்டி, அக்கா, அக்கா, என்னடா பாக்குறேன்? நான் இன்னும் உசுரோட இருக்கேன் பாக்குறியா? நல்ல வேலை, இந்த கன்றாவை எல்லாம் பார்க்க வேண்டாம் தான். அந்த புண்ணியவதி அப்பயே போய் சேர்ந்தா. அப்பா, ஓடா வெளியே.
அக்கா என்னக்கா பேசுறாரு அவரு? என்னடா சொல்ல சொல்ற? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்து குட்டி சுவராக்கிருக்கேன், நீ தான் நல்லா இருப்பியா, போடா போடா வெளியே. போமா போடா. அப்பா இல்லப்பா சக்தினே, சக்தினே வண்டி ஆப்பண்ணு, வண்டி ஆப்பண்ணு முக்கியமான விஷயம். மாதோட பையல்ல அவன் ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ இப்பதான் என் வீட்டை கட்ட அவன் வீட்டுக்கு போயிருக்கான். வந்துட்டானா? நீ போய் நம்ம ஆளுங்க கூட்டிட்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி நான் உடனே வர்றேன். சொல்லு மதி. மதி நீ ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு நான் கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்காதுடா, எங்கேயாவது போயிடுறான். எதுக்கு? நீ செஞ்ச காரியத்தால அந்த மலர் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சுடா. மலர் தூக்கு போட்டு செத்து போயிட்டாலா? ஆமாண்டா, போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஓடினீங்க, அது மட்டும் தனியா வந்துருச்சு. டைரி மலர் ஏன்டா ஓடி போறீங்க? டேய் சொன்னா கேளுடா, சத்தியம் வந்தோட அடிப்பா போடா. ஓடுற அளவுக்கு நான் ஒண்ணு கோடல் வந்தா வர சொன்ன கே. டேய் டேய் ஒரே இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். என் பொண்ணே போய் சேர்ந்துட்டா. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நான் என்ன சார் செய்ய போறேன்? அதுல என்ன சார் எழுதிருக்கு? பலாத்கார முறையில் அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, அந்த விரக்தியில தான் அவங்க தற்கொலை பண்ணிருக்கணும். என் பொண்ணு? ஆமா சார். என்னது? என் தங்கச்சி கெடுக்கப்பட்டிருக்கலா? அதான் சார் உண்மை. உன் தம்பி என் தங்கச்சியை கெடுத்திருக்கான், அதான் அவமானத்தை அவங்க செத்து போயிட்டான். என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லைங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது, நேத்தே அவனை வெட்டி கொண்டு இருக்கணும், எப்படியோ தப்பிச்சிட்டான். அவனை போலீஸ் ஒன்றும் முட்டாள் இல்லை, எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க? அப்ப வச்சுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அக்கா அக்கா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. டேய் எந்திரா. என்ன தின்னு போட்டு சனப்பண்ணி மாதிரியா தூங்குறேன், எந்திரா. அதுக்கு என்ன இப்போ? ஏய் உனக்கு சம்மணம் இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னடா தெரியாது உனக்கு? நான் தான் சொல்றேன், எனக்கு தெரியாதுன்னு. எந்திரா எந்திரா. யோ ஏன் அடிக்கிற? டேய் நான் உங்க ஒப்பண்டா. அப்பனாவது போனாவது. ஏய் ஏய் டேய் ஓட அடிக்கல. ஏய் ஓடாத, சொல்றது கேளு. சொன்னா கேளு. நான் சொல்றேன் உனக்கு என்ன பண்ணுங்க. யோ எங்க போனாலும் உன விட மாட்டேன். டேய் யோ வெளிய வா. யோ டேய் யோ அப்பா நில்லு. யோ ஓடாத நில்லு.
கடவுளே, இவனை புள்ளிய எப்பத்ததுக்கு பெருமாளே நாலு ஏறுமாடு வாங்கி வச்சிருந்தாரு, நாலு காசு பாத்துக்கலாமே. வெங்கட்ரமணா கோவிந்தா எழுகுண்டல வாடா, பெத்த அப்பனே உதைக்கிறானே இவனா புள்ளையா. முருகா காப்பாத்துறா. ஐயோ வந்துடா முருகா, ஐயோ ஏறுபாடு தோர்த்துற கப்பது தம்பி. இவன் செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு இவனை கொலையே பண்ணிருப்பேன். அந்த வாத்தியார் பையன் கூட சேரத சேரதன்னு சொன்னதுக்கு கேட்டானா? இந்த பாருங்க தம்பி. என்ன நடந்து பேசினது உண்மைதான? மை வருது குதிரை கூட சேர்ந்து சம்மா ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்ட ஊரெல்லாம் முசுப்பி விட்டு நிலம் நடுங்க போராடா. மண் வருது மை வருது குதிரை கூட சேர்ந்து சம்மா ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்டு காதலிச்சா ஏடா மதிய,
நம்ம சரவணன் எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கானே, அது ஏன்டா? அவன் என்னைக்கும் திருந்த மாட்டான்டா. ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த புட்டியோட நிறுத்திக்கிட்டோம்னு வைய, எந்த பிரச்சனையும் இல்லடா. கதவு திறந்து வச்சாலே இப்படிதான் கண்டவனும் பெரிய கதவு. நாங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல. தப்பு நடந்து போச்சு மாமா, தப்பு நடந்து போச்சு. செல்வி, இப்பவாவது நம்புறீங்களா? உங்க தங்கச்சி சாவுக்கு என் தம்பி காரணம் இல்லைன்னு? செல்வி அக்கா, உங்களுக்கு சென்னையில இருந்து போன் வந்திருக்கு. சிஸ்டர், இங்க மதிவான ஆக்சிடென்ட் அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டு? ஒரு நிமிஷம், இப்பதான் ஐசியூ வார்டுல இருந்து அஞ்சாவது வார்டுக்கு மாத்திருக்காங்க. நீங்க ரைட்ல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அஞ்சாவது வார்டு வரும். இவங்கெல்லாம் யாரு? இது எங்க அக்கா, அது அவங்க மாமா, இவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஊருக்கு தகவல் கொடுத்து வர வச்சிருக்கேன். அப்படியா? பேஷண்ட்டுக்கு இப்பதான் நினை தெரிஞ்சிருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன். அவரை ஜாஸ்தி டிஸ்டர்ப் பண்ணாம என் அம்மா அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு போயிருங்க. காரெல்லாம் நல்லா தானே போட்டு எப்படி பாச்சு? ஏய், என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் காரை காணோம். வந்துடும், கரெக்டான அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அஞ்சு நிமிஷத்துல வந்துடும். எப்போதான் வரும்? பத்து நிமிஷத்துல வந்துடும் மச்சா, நோ டென்ஷன், வந்துடும். ஆ, இதோ வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப், வா மச்சா, ஏறிக்க. டே மச்சான், அந்த பணப்பாக்கம் பண்ண மேட்ரு முடிச்சேன்னு சொன்னிய, பட்சி படிஞ்சுதா இல்ல பலாத்காரமா? கொஞ்சம் பலாத்காரம் தான். அது ஃபேமிலி பண்ணாச்சடா, எப்படி மெட்ராஸ் வர வச்ச? அவள வர வைக்க நான் பேசின ஃபோன் பில் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். 3000ஆ? ஆமாண்டா. பின்ன நான் பேச பேச அம்மா அப்பா சென்டிமெண்ட் வேற. சென்டிமெண்டா? இதுல லவ் வேற, காதல்ல பிரிய முடியாது, தவிப்பு. அவ வந்த உடனே மேக்கப் பேசுன்னு சொல்லி 2 பீஸ்ல 10 சில்லு எடுத்துட்டேன். அந்த விஷயத்துக்கு எப்படி மச்சா ஒத்துக்கிட்டா? அவ எங்க ஒத்துக்கிட்டா? காஸ்டியூம் சேஞ்ச், மேக்கப் டச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளை நான் டச் பண்ணிட்டேன். அவன் முடிச்சுக்கிட்டா?
அதுல கொஞ்சம் பலாத்காரமா நடந்து வேண்டியதா போச்சு. அப்புறம் மச்சா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவ தான் அழுதுகிட்டே இருந்தா. சரி வசதியான கழுதியாச்சு, நாங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் தூங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு? காலைல எந்திரிச்சு பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கேன், அவளை காணோம். சரி சனியை விட்டுக்கிறான்னு ஃப்ரீ ஆயிட்டேன். சந்தோஷமா இருந்தில்ல? அதையும் கேட்கிற மச்சி செம்ம ஜாலிடா. சமாதி என்ன நடந்தது. சக்தி, சக்தி, நான் தங்கச்சியை காதலிச்சதும் உண்மைதான். நாங்க ரெண்டு பேருமே மறுபடி கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்பட்டோம். எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில ரொம்ப விளையாடிடுச்சு. எப்படியோ நான் நல்லவன் கட்டு நீ உடந்திய, அதுவே போதும். கோபத்துல எங்க அக்காவை எந்த சூழ்நிலையிலும் தண்டிச்சிடாத.